உனது கஷ்ட நஷ்டம் எதுவானாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையுமாகும். ஆனால் மற்றவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொள்ளும் வகையில் உன் மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்றென்றும் நான் உனக்கு பக்கபலமாயிருப்பேன். நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை நீ விட்டுவிட வேண்டும். என் பேரில் உன் பாரத்தை சுமத்திவிடு, அதை நிச்சயம் உனக்காக நான் சுமப்பேன் என்று நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். உன் கடமைகளை நீ செய், நீ என்னிடம் பேசு, என்னை பார், அவ்விதமாகவே நான் உன் தேவைகளை கட்டாயம் உனக்கு அளிப்பேன். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம், அதனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே, வளர்த்து கொண்டும் போகாதே. உன் உண்மையான நல்ல குணங்களை அது உருக்குலைய செய்துவிடும். சற்றே சிறிது காலம் அமைதி கொள். காலம் நல்ல தீர்ப்பை தரும், நல்ல வளர்ச்சிக்கான மாற்றத்தையும் தரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் ஆசீர்வாதத்தால் இனி நீ எல்லா சுகங்களையும் அனுபவிக்கப் போகிறாய் என்பதே உறுதி. என் சுவாசமே நீதான், உன் பாபா, உன் சாயப்பா, உன்னுடன் தான் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, நீ வளமோடு வாழ்வாய். சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரண்.